ஹலோ ஹலோ, சார், சார் சொல்லுங்க நான் சார். கடலூர்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க சார். சார் ஒன்று சார், ஏஇபிசி மிஷினும் பிஎஸ் மிஷினும் நான் எடுக்கிறது டிகிரி கால் பண்ணியிருக்கேன். வாங்கிக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். எவ்வளோ அமௌண்ட் சார் வரும்? எந்த கம்பெனியில் சார் உங்களுக்கு வேணும்? நீங்கள் என்ன கம்பெனியில் பண்ணி நம்ம தருவீங்க? எல்லா கம்பெனிலையுமே பண்ணித்தரோம். உங்களுக்கு எது வேணும்னாலும் சொல்லுங்க, பண்ணித்தரோம். அமௌண்ட் எப்படி சார் வரும் அது? எது சார்? அமௌண்ட் எவ்வளோ வரும்னு மொத்தம் கேட்குறேன். ஒவ்வொரு என்ன கம்பெனிக்கும் கம்பெனி ஒரு மாதிரி பெட்டராக டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஆகும் எது சார். பெட்டர்? என்ன சார்? ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு மாதிரி அமௌண்ட் டிஃப்ரென்ஸ் ஆகும் சார். எனக்கு சொல்லுங்களேன், என்னென்ன சொல்லுங்க, ஃப்ரீயாங்களா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சொல்லுங்க. இப்போ ஊர் பேர் லொக்கேஷன் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. நம்ம உங்களுக்கு சொல்கிற டவுட் எல்லாம் எல்லோரும் கேட்டு பயன்பெறும், சரிங்களா? சொல்லுங்கள் சார், ஓகே சார். உங்களுக்கு என்னென்ன டவுட்டுன்னு சொல்லுங்கள், அப்புறம் நான் சொல்கிறேன். அதாவது ஸ்பைஸ் மெனியில் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்ரா டிவிஸுங்கிற இது வந்து ரேக வைக்கிற மிஷின் சார். ஓகே சார். அந்த மிஷின் வந்து காமனாக எல்லா ஐடிக்கும் பயன்படும். ஓகே சார், எல்லா ஐடிக்குமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரே மிஷினை நீங்கள் இருக்கிற 30 ஐடிக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே சார். அதனால் அது எந்த வித அந்த எந்த கம்பெனியாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலான்றீங்களா? ஹாஸ்டல் கம்பெனி மந்த்ரா டிவிஸ் இல்லாத ஒரு கம்பெனியே இருக்காது, ஓகே 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 ஏன்னா சார். அந்த அளவுக்கு அது பிராண்டட், சரிங்களா? சரி சார். ஒன்று அதுலேயே இல்லை சார், எனக்கு மந்த்ரா டிவிஸ் வந்து அது கேபிளில் தான் வரும். ஓகே சார். எனக்கு கேபிள் வேணாம், ப்ளூடூத்துலேயே ஒர்க் ஆகிற மாதிரி வேணும் ப்ளூடூத். அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சரிங்க. உங்களுக்கு 6000 ரூபா வந்துடும். மந்த்ரா டிவைஸ் மட்டும் சொல்றீங்களா? இல்லை சார், மந்த்ரா டிவைஸ் 2000, ஓகே சார். அதுலேயே ஐடென்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளூடூத் டிவைஸ் இருக்குது, ஆமாம், ப்ளூடூத் டிவைஸ் ஒன்று இருக்கும், அது பார்த்துருக்கேன். வந்து 6000. 6000. இதுனா வந்து 2000 ஒயராக இருந்தா. ஆமாம், 2000. ஓகே டூ ஓகே. தௌசண்டில் இருக்குது, 3000 இருக்குது, 4000 இருக்குது, நிறைய கம்பெனிகள் இருக்குது அதில். அதில் இதில் ஃபேமஸான கம்பெனி மார்போ, மந்த்ரா, எவலிவிட். ஆமாம், எவாலியூட் கேள்வி இந்த கம்பெனி பார்த்துருக்கேன். இல்லாமல் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ எவலியூட் கம்பெனி எல்லா இதுலேயுமே ஆட் பண்ணுறாங்க. சரிங்க சார். மந்த்ராங்கிறது காமனாக எல்லா ஐடியிலையுமே, ஒரு ஐடின்னு கம்பெனின்னு வருதுன்னா அதில் மந்த்ரா வச்சு தான் அனுப்புவோம். மந்த்ரா. சரிங்க சார். இவ்வளோ தான் சார் பேசிக் செலவு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மிஷினு, நீங்கள் ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒரு ரேட் இருக்கும். ஸ்பைஸ் மணியில் பார்த்தீங்கன்னா சரிங்க சார். 2000, சரிங்க சார். ஃபினோவில் 3000. ஓகேங்க. ஏடிஎம் மிஷினோட மேக்ஸிமம் ரேட்டு 3000 தான் சார். ஃபினோ வந்து செக்டருங்கிறதுனால அதில் வந்து 3000, ஓகே சார். மீதியில் எல்லாமே 2000 சார். ஓகே சார். 2000, சார் ரெண்டு ஐநூறு, பிரிண்ட் இந்த எடுக்கிறப்போலாம் தனியாக மிஷின் வச்சுக்கணுங்களா? சின்னதாக ஒரு மிஷின் ஒன்று இருக்குல்ல ஆமாம் பாக்ஸில், சார், அது தனியாக சார் வச்சுக்கோங்க சார். உங்கள் பட்ஜெட் அது என்ன ப்ரைஸ் சார் வரும் அதுக்கு? என்ன சார் என்ன ப்ரைஸ் வரும்னு கேட்குறேன், அது அது என்ன சார், ப்ரைஸ் உங்கள் வரும் நீங்கள் அப்படின்னு. வாங்குற கம்பெனி பிராண்டை பொறுத்து தான். இப்போ நீங்கள் ஸ்பைஸில் வாங்கினீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல வந்து நீங்கள் ஒரு மந்த்ரா டிவைஸ் வாங்கிட்டு ஓகே சார். ஒரு ஒரு பேக்கேஜ் கொடுக்குறேன் நான், ஒரு ஸ்பைஸ் மணி, ஒரு ரேபிபே, இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் கொடுக்குறேன், ஒரு 3 ஐடி ஃப்ரீயாக. சரிங்க சார். மூணு ஐடி யூஸ் பண்ணுங்கள். எந்த ஐடி உங்களுக்கு பெட்டராக இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி உங்கள் மொபைலை பொறுத்து தான் ஒர்க் ஆகும் ஸ்பீடாக. இப்போ இப்போ ஐடினா எவ்வளோ வரும், அது என்ன இது கொஞ்சம் ஃப்ரீ தான் சார். ஃப்ரீ தான்களா? ஐடிங்கிறது ஒரு லைசன்ஸ் சார், நம்ம ஒரு கம்பெனியிலேருந்து உங்களுக்கு வாங்கி தர லைசன்ஸ், சரிங்களா? சார் எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு சார். இப்போ அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கேளுங்க. நீங்கள் ஐடி முன்னாடியே நீங்கள் வாங்கி வச்சுருக்கேன்றீங்களா? இப்போ ஐடி எனக்கு கொடுக்குறீங்க, முன்னாடியே நீங்கள் ஐடி வாங்கி வச்சதுனால எனக்கு எதுவும் ரிஸ்க் கிடையாதுங்களா? அதனால அது எப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்னு தெரியல. முன்னாடி ஐடி என்ன, நாங்கள் ஐடியில் வாங்கி வைக்க முடியாது சார், ஓகே சார். அதுக்கான அப்ரூவ்டை வாங்கி வச்சுருப்போம். இந்த ஓ, நீங்கள் எனக்கு வந்து ஐடி வாங்கி கொடுப்பீங்க உங்கள் சைட்லேருந்து? இல்லை சார், கீனு சொல்லுவாங்கல்ல. ஓகே இப்போ சார். நம்ம சிஸ்டத்தில் ஒரு ஆன்டி வைரஸ் இன்ஸ்டால் பண்ணால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம அதுக்கு ஒரு கீ வேணும்ல, ஆமாம்மா. அந்த கீயை மட்டும்தான் வாங்கி வைக்க முடியும். ஐடி கிரியேட் எல்லாமே உங்களுடைய டாக்குமெண்ட்டை வச்சு தானே கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே ஓகே சார். நாங்கள் வந்து சார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துங்க, பேனீர் பே எடுத்துக்கங்களேன். ஒரு ஐடி 650 ரூபா, சரிங்க சார். ஐடி 6500 ரூபா பணம் கட்டினோம்னா 10 ஒரு நம்பர் மட்டும்தான் எங்களுக்கு வரும். ஓகே. நாங்கள் போய் ஐடி கிரியேஷனில் போயிட்டு ஒரு ஐடி கிரியேட் பண்ணோம்னா அந்த இடத்துல 9 ஆகிடும், ஒரு ஒரு கீ முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிவிடும், அவ்வளோதான். உங்களுக்கு கொடுக்க அந்த கீயை வச்சு நீங்க வந்து ஐடி கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஆமாம், இவ்வளோ தானே ஒழிய கிரியேட்டிங்லாம் வந்து எங்களால் பண்ண முடியாது, சும்மா அவங்க ஜஸ்ட் ஒரு அப்ரூவ்டு, அவ்வளோதான். ஓகே ஓகே நீங்கள் சார். இவ்வளோ வாங்கி வச்சிருக்கிறப்பா அப்படிங்கிற ஒரு அப்ரூவ்டு தானே ஒழிய, அதுவும் இல்லாமல் நாங்கள் மொத்தமாக வாங்கினா தான் எங்களுக்கு அந்த ரேட்டு கிடைக்கும், இல்லைனா 1045 ரூபா பேனீர் பே ஐடியே. ஓகே ஓகே. அதே மாதிரி வந்து நாங்கள் அந்த அந்த மாதிரி இது சார், அதனால் வந்து எந்த பிரச்சனையும் வராது. ஐடியோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே உங்களோட டாக்குமெண்ட்டில் தான் இருக்கும், அனைத்துமே உங்களுக்கு உரியது, அதில் வந்து எந்த ப்ராப்ளமும் வராது, பயப்பட வேணாம். சரிங்க சார்.
ஏன்னா அதுக்காக தான் இது கம்பெனியும் நமக்கு ஒரு இதுவான வெளியில டேட்டா போயிட்டு கேட்கறதும் தெரியல. நான் வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா கால் பண்ணியிருந்தேன். ஓகே சார், கம்பெனி கால் பண்ணியிருந்தேன். பிராண்டடா இருக்கிறது, பேங்கிங்கா இருக்கிறது, ஃபினோ சார். ஆ ஓகே சார். ஸ்பைஸ் மணி. ஆ சரிங்க. அடுத்து ராபி பே. இதெல்லாம் கொஞ்சம் பேனியர் பை, இதெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து முன்னாடி வந்த கம்பெனிகள்னு சொல்லலாம். சீனியர் இப்ப ஜூனியர் பெட்டரா இருக்கும். கமிஷன் என்ன வரும்? கமிஷன்லாம் எல்லா கம்பெனிகளுமே 1000 ரூபாய்க்கு 2 ரூபாங்கிறதே அதிகம் தான். சரிங்க. 1.5 ரூபா, 1.75 ரூபா இப்படிதான் சார் கொடுப்பாங்க. ஒரு ரூபாயும் 2 ரூபாயும் 3 ரூபாயும் அதிக மேல தர மாட்டாங்க. எடுக்கும்போது கனரா பேங்க்ல நான் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். சரிங்க சார், என் பேர்ல தான் அக்கௌண்டே இருக்குது, பாலசுப்ரமணியன் சொல்லி பேர் அக்கௌண்ட் வச்சிருக்கேன், கனரா வங்கியில. சரி சரிங்க சார். உங்ககிட்ட வரேன் சார், வந்து என்னமோ புதுசா ஓபன் பண்ணிருக்காரு, போய் என்னன்னு பாத்துட்டு வரோம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வரேன். சரிங்க. உங்ககிட்ட வந்தோடனே நீங்க என்ன பண்றீங்க? ஐயா சொல்லுங்க சார், இது கனரா வங்கிக்கு ஒரு 2000 ரூபாய் பணம் போடணும். ஐயா கொடுங்க, அக்கௌண்ட் யார் பேர்ல இருக்கு, என் பேர்ல தான் சார் இருக்கு. சரி கொடுங
2000 நேரடியா என் அக்கவுண்ட்டுக்கு போயிடும். உங்களுடைய அக்கவுண்ட் போயிடும். ஏபிஎஸ் மூலமாவே பணமும் போட்டுக்கலாம். 100 ரூபாய்க்கு 1.5 ரூபாய் கமிஷன் கொடுப்பாங்க. நான் போட்டு வரதுல. ஆமா 100 ரூபாய் பண்ணீங்கனா கூட 50 பைசா கொடுப்பாங்க. ஆ ஓகே சார். அது வந்து கம்பெனி சைடுல இருந்து கொடுக்குது. காரண கஸ்டமருக்கு அது பிடிக்க மாட்டாங்க. என் சைடுல இருந்து கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கிறதே கஸ்டமர்கெல்லாம் உங்க விருப்பம் தான். கஸ்டமரோட மனது புண்படாத வகையில் கஷ்டப்படுத்தாத வகையில் தான் இந்த தொழில் செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால் நீங்கள் மட்டும் இல்ல, இப்ப நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை பார்த்து நீங்க சொல்றீங்க, நீங்களே சொல்றீங்க பக்கத்துல ஒருத்தர் பண்றாருன்னு இல்லையா? என்ன ஆகும், இதுல வந்து போட்டிகள் இருக்கும் இல்லையா? அப்ப போட்டிகள் இருக்கும் போது நம்ம வந்து கடுமையா நம்ம மணி ட்ரான்ஸ்பர் பண்ணையா ஒரு 30 ரூபாய் கொடுங்க 1000 ரூபாய்க்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கஸ்டமரே வரமாட்டாங்க உங்ககிட்ட. கண்டிப்பா மத்தவங்க பண்றதை நம்ம கம்மியா பண்ணும்போது தான் நமக்கு ஒரு 10 கஸ்டமர் வருவாங்க. ஆமா இப்ப ஜியோ நிறுவனம் மாதிரிதான் போட்டிகள் நிறைந்து இந்த உலகத்துல உள்ள வந்து என்ன பண்ணாங்க, இப்ப இடம் பிடிச்சிட்டாங்களா இல்லீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா ரெண்டு நெட்வொர்க் வெளியே அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணி ஒன்னு ஒன்னு அனுப்பி விட்டாங்களா இல்லீங்களா? அதனால நம்மள வந்து நம்ம போட்டிகள் இருக்கணும், ஆரோக்கியமான போட்டி. அது ரொம்ப அடிமட்டத்துக்கும் வாங்கக்கூடாது. இப்ப மணி ட்ரான்ஸ்ஃபருக்கு பாத்தீங்கன்னா நார்மலா 1000 ரூபாய்க்கு 10 ரூபாங்கிறது பேசிக்கா கட்டிதான் ஆகணும். அதுல மாற்றம் நான் இப்ப பாத்தீங்கன்னா என்னோட மொபைல்ல இருந்து நான் பண்ணி கொடுத்துருப்பேன். யாராவது பணம் போட்டு எடுத்தா என்னோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து நான் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே ஓகே ஓகே. அப்படி இல்ல அப்படின்னா ரீசார்ஜ் பண்றது, மொபைல் ரீசார்ஜ் பண்றது, மத்தபடி ஏதாவது இந்த பிளே ஸ்டோருக்கு வந்து கேம் விளையாடுறது பசங்க ரீசார்ஜ் பண்ணுவாங்க பாருங்க. இல்ல சார் அந்த மாதிரி பண்ணி கொடுப்பேன். மத்தவங்க பண்றதா 5 ரூபா 10 ரூபா கம்மியா வாங்கிக்கிறது. இது கொஞ்சம் எடுத்து கொடுக்குறது கொஞ்சம் சர்வீஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நிறைய பேர் கொஞ்சம் அலைச்சலா இருக்கு மத்தவங்களுக்கு. இல்ல நீங்க பண்ணுங்க, இதெல்லாம் லீகலா இருக்கும் சார், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆ சரி சரி சார். இப்ப உங்க ஓன் அக்கவுண்ட்ல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சார் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும், நிறைய பண்ண முடியாது. ஆமா ஆமா கண்டிப்பா. அந்த அக்கவுண்ட்ல நம்ம அதிகமா பண்ணோம்னா நமக்கு சார்ஜஸ் வரும், அதுல அதிகம் பண்ண முடியாது. ஆமா இன்னும் இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ரொம்ப பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, அதனால கண்டிப்பா கண்டிப்பா
பண்ணிக்கலாம் சார். நீங்கள் இந்த ஐடி ஒன்று வாங்கி லீகலாக பண்ணுங்கள். ஆ ஓகே சார். இதுதான் ஆப்ஷன். ஃபினோவில் வாங்கினீங்கன்னா டெபாசிட் வந்துட்டு நேரடியாக பண்ணலாம், ஆ சரிங்க சார். உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். கஸ்டமர் ஏதோ 15 கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு லாபம். ஆ ஓகே சார். மற்ற ஐடியில் பண்ணீங்கன்னா கம்பல்சரி 10 ரூபா போவோம். போயிட்டு அதில் வந்து இப்போ சில கம்பெனியில் 5 ரூபா 80 பைசா பிடிக்கிறாங்க, ஆ ஓகே சார். 20 கிடைக்குது. அது வந்து இது டிஃப்ரென்ஸாக இருக்கும் சார் ஒவ்வொரு கம்பெனிக்கும். இப்போ நான் சார் இப்போ உதாரணமாக கேட்பேன், ஸ்பைஸ் பண்ணிலேருந்து நான் இப்போ வந்து 1000 ரூபா பணம் போட்டு வரணும் ஒரு கஸ்டமர், நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி ஒருத்தர் பணம் போட்டு எடுத்து சொல்கிறாரு 5 ரூபாய் 1000 ரூபா பணம் பைசா பிடிப்பார்கள். எவ்வளோ சார்? 5 ரூபா 80 பைசா பிடிச்சிருவாங்க, 4 ரூபா 20 பைசா ரிட்டர்ன் கொடுப்பாங்க. ஆ ஓகே சார். என்னோட 1010 ரூபா பிடிச்சி இல்லை 4 ரூபா 20 பைசா எனக்கு ரிட்டர்ன் ஆகுங்களா? ஆமாம் ஆமாம். கஸ்டமருக்கு 1010 ரூபா பில்லு விழுந்துடும், பில்லில் வந்துடும். லீகல் லீகல் லீகலா? ஆ புரியுது புரியுது சார். சரி ஓகே சார். இப்போ நம்ம பண்ணணுங்க கடலூரில் பண்ணி கொடுக்கறதுக்கு பண்ணலாங்களா? எல்லாமே பண்ணிக்கலாம் சார், ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபிங்கர் டிவைஸ் ஏதாவது கைவசம் இருக்கா? இல்லை சார், என்கிட்ட எதுவுமே இல்லை, மெஷின் எதுவுமே இல்லை. அப்போ ஃபிங்கர் டிவைஸ் வாங்கணும் சார். மந்த்ரா டிவைஸ் ஒன்று வாங்குங்க, அது 2000. ஆ சரிங்க. அப்புறம் ஐடி நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்றோம் உங்களுக்கு, நார்மல் ஐடினா ஃப்ரீயாக கொடுத்துட்றோம், ஃபினோ ஐடினா உங்களுக்கு காஸ்ட் வந்துடும். ஃபினோனா எவ்வளோ சார் வரும்? ஃபினோனா 1000 ரூபா வரும் சார். 1000 ரூபா வருங்களா? ஆமாம் ஆமாம். இது ஸ்பைஸ் பண்ணி எதுனா வந்து கம்மிங்களா? உங்களுக்கு நான் கம்மியெலாம் இல்லை, ஃப்ரீயாகவே தந்துடுறேன் நான். ஃப்ரீயாகவே? ஆ ஓகே ஓகே ஓகே. ஆமாம் சார் ஆமாம். சரி ஓகே சார். உங்களுடைய டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சா? ஆ ஓகே தான் சார். எனக்கு நீங்கள் இது உங்கள் சைட்லேருந்து பெட்டர் இதுன்ட்டு உங்களுக்கு நெட்டு இது. இப்போ பணம் நம்ம மறுபடியும் அக்கௌண்ட் நம்ம அக்கௌண்ட்டுக்கு எடுக்கணுமா சார்? உங்கள் அக்கௌண்ட் வாலெட்டில் இருக்கு, நீங்கள் எந்த ஐடியா இருந்தாலும் அதில் உங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. நீங்கள் மேக்ஸிமம் எடுக்கக்கூடாது, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வராத அளவுக்கு பார்த்துக்கிறது பெட்டர். ஏன்னா மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது திரும்ப அப்படியே ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். ஆமாம், ரொட்டேஷன் ஆகிட்டு தான் இருக்கும். அதுதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும், நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கிங்க. அப்படி எடுக்கிற மாதிரி வர அத்தியாவசிய தேவை வரும்போது நீங்கள் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் வேணும்னா நம்ம லிங்க் பண்ணிக்கலாம், அதில் என்ன பண்ண வேண்டாங்களா? அதெல்லாம் ஒவ்வொரு ஐடிக்குமே ஒரு ஒரு டிஃப்ரென்ஷியில் நம்ம தாராளமாக லிங்க் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆ ஓகே சார். இப்போ ஒரு அக்கௌண்ட் மட்டும் நம்ம பர்சனல் அக்கௌண்ட் லிங்க் பண்ணிக்கலாங்களா? அதில் சார்ஜஸ் இல்லாமல் நம்ம அமௌண்ட்டுக்கு எடுத்துக்கலாம் இல்லை நம்ம அக்கௌண்ட்டுக்கு? ஆ பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் சார், பண்ணிக்கலாம். ஆ ஓகே சார். சார்ஜஸ் இல்லாமலாம் கிடையாது சார், 5 ரூபா பிடிப்பாங்க. ஃபினோவில் வந்து முன்னாடி காலத்தில் சார்ஜஸ் இல்லாமல் தான் இருந்ததுங்க. ஆ சரிங்க. இப்போ வந்து 25000 ரூபா வரைக்கும், 50000 ரூபா வரைக்கும் 4 ரூபா நெஃப்ட் பண்ணால் நம்ம அக்கௌண்ட்டுக்குங்களா சார்? டீலரோட அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு பண்ணாலும் 4 ரூபா நெஃப்ட் பண்ணால். ஆ சரிங்க. 25000, நீ ஐஎம்பிஎஸ் பண்ணீங்கன்னா 5000 ரூபா பண்ணாலும், 100 ரூபா பண்ணாலும், 25000 ரூபா பண்ணாலும் 5 ரூபா பிடிப்பாங்க. 4 ரூபா? சரி. 5 சார், நெஃப்ட்டுங்கிறது ஒரு சிஸ்டம் சார், பழைய சிஸ்டம். ஒரு தெரியும் தெரியும் நெஃப்ட் தெரியும், ஐஎம்பிஎஸ் தெரியும். ஓகே ஓகே. ஐஎம்பிஎஸ்ங்கிறது இமீடியட்டா போறதுனால அதுக்கு வந்து உங்களுக்கு 5 ரூபா. 24 ரூபா, 25000 ரூபா வரைக்கும் தான் 5 ரூபா சரிங்களா? சரிங்க சரிங்க. இதுக்கு மேல போனா 10 ரூபா. நெஃப்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடனே இமீடியட்டா வராது, கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஒரு 2 மணி நேரம் எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு 4 ரூபா தான் எவ்வளவு பண்ணீங்கனாலும். மேக்ஸிமம் கால் மணி நேரத்துல வருதுன்னு சொல்லி ஒரு மேடம் கூட நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. என்ன சார்? அதுக்கு நெஃப்டே பண்ணாலும் கால் மணி நேரத்துல வந்துருது அப்படின்னு ஒரு மேடம் சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே ஓகே. வேற என்ன சார் டவுட்டு? வேற எதுவும் இல்லை சார். இப்போ நேரில் வந்து பண்ணலாங்களா எப்படி சார் இது? கடலூர்ல